மேற்கு வங்க மாநிலத்தில் ரயில் கட்டமைப்புகளுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக மேற்கு வங்க மாநிலம் சென்ற பிரதமர் கிருஷ்ணா நகரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் அதை மேற்குவங்க அரசுகள் பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டார். இதனால் அந்த மாநிலம் பின்தங்கியே இருந்ததாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அதன் இடைவெளியை குறைக்க மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்ததாகவும், முன்பை விட தற்போது 2 மடங்கு அதிகமாக அந்த மாநிலத்திற்கு மத்திய அரசு நிதி உதவி வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தமது நடைப்பயணத்தை இன்று மீண்டும் தொடங்குகிறார். பாரத் ஜோடோ நியாய யாத்திரா என்ற பெயரில் 2ம் கட்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். மணிப்பூர் மாநிலத்தில் இந்த யாத்திரையை தொடங்கிய அவர் பீகார் மாநிலத்தில் நிறைவு செய்தார். தொடர்ந்து 5 நாட்கள் ஓய்வெடுத்த ராகுல்காந்தி இன்று ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூரிலிருந்து தமது நடைப்பயணத்தை மீண்டும் தொடங்குவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கிராமங்களில் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி தன்னிறைவு பெற அரசு பாடுபட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றிய பகுதிகளில் 1,11,14,000 ரூபாய் மதிப்பீட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு ஊராட்சியிலும் மக்கள் நலனுக்காக அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செய்து வருவதாக கூறினார். சுற்றுலாத்துறையில் தமிழ்நாட்டை முதலிடத்தில் கொண்டு வருவதற்கான பணிகளை தமிழக அரசு செய்து வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள வாளங்குளமை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் சுற்றுலாத்துறை மேம்படுத்தி வருவதாகவும், இதனால் மக்களின் பொருளாதாரம் மேம்படும் எனவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்யமூர்த்தி பவனில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சார்பில் நடைபெறும் கையோடு கை கோர்ப்போம் பயணத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி ஒதுக்கீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் 1 தொகுதி ஒதுக்குமாறு திமுகவிடம் கேட்டுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று TR பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீடு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக எந்த தொகுதியை ஒதுக்கினாலும் அதில் போட்டியிட தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் திறந்து வைத்தார். நெற்பயிர்கள் தண்ணீர் இன்றி வாடி வருவதால் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று 25 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசி மகத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த போட்டியை அரியலூர் MLA சின்னப்பா, கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். காளைகள் அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காமல் சீறி பாய்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.